ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு ஆர்கானிக் ஃபார்மிங். நான் உங்கள் பானு. இன்றைக்கி நம்ம அந்த கடுகு கீரையை பறிச்சிக்கலாம் சமையலுக்கு. இந்த ஹார்வெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். கடுகு கீரை கொஞ்சம் இருக்குது, வெந்தயக்கீரை கொஞ்சம் இருக்குது, பாலக்கீரை கொஞ்சம் இருக்குது. எல்லாத்தையும் ஹார்வெஸ்ட் பார்க்கலாம். இதை பாருங்கள், இந்த ரோஸ் செடி தொட்டியில் தான் இந்த கடுகு நான் விதைச்சிருக்கேன். இந்த கடுகு விதைச்சதுக்கப்புறம் இதோட வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கொம்புக்கு கொம்பு துளுத்துட்டு வந்திருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள் துளுறு பாருங்கள், என்ன பியூட்டிஃபுல்லாக ரெட் கலரில் எவ்வளோ செவந்துக்கிட்டு துளுத்துட்டு வருது பாருங்கள். நீங்கள் வாங்கிட்டு வந்த நர்சரியிலேருந்து வச்ச செடியாக இருந்தாலும் சரி, புதுசாக ஏற்கனவே ரோஜா செடி வச்சுட்ருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கடுகு விதைச்சி பாருங்கள். உடனடியாக உங்களுக்கு இந்த மாதிரி துளுர் எடுக்கும். இங்கே பாருங்கள் கொம்பில் எவ்வளோ துளுர் வந்திருக்கு பாருங்கள். கீழே நான் கடுகு விதைச்சதுக்கப்புறம் இந்த வெட்டி கட் பண்ணி விட்ட கொம்புலேருந்து எவ்வளோ துளுர் வந்திருக்கு நீங்களே பாருங்கள். அதுக்கு தான் சொல்கிறேன், கடுகு சமையலுக்கும் நம்ம எடுத்துக்கலாம். அதை பாருங்கள், இங்கேயும் துளிர் வந்திருக்கு, இங்கேயும் துளிர் இருக்குது பாருங்கள். இதை இங்கேயும் துளுத்துட்டு வந்திருக்கு. அதனால் கடுகு விதைங்க, உங்களுக்கு உடனடியாக ரிசல்ட்டு கண்டிப்பாக இருக்கும். ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வேரை வந்து தொட்டிலேயே விட்டுட்டு மேலோட கட் பண்ணி எடுத்துக்கலாம் கடுகு கீரை. இந்த கீரையை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த வேரை மண்ணிலேயே விட்டுட்டிங்கன்னா, அந்த வேர் காய வச்சிட்டோம்னா அப்படியே அந்த வேரே இந்த ரோஜா செடிக்கு அப்படியே அந்த இலைத்தழி வேரே அதுக்கு உரமாகிடும். இது கொஞ்சம் அப்படியே இன்றைக்கி விட்டுட்டிங்கன்னா காஞ்சி போயிடும் அதில் இருக்கிற வேர். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கிளறி கொடுத்தீங்கன்னா அதுவே உரமாக மாறி ரோஜா செடி தழைச்சி வளர்கிறதுக்கு இதுவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் உங்கள் வீட்டில் ரோஜா செடி இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கடுகு விதைச்சி பாருங்கள். கடுகு செடி நம்ம சமையலுக்கு எடுத்துக்கலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது கடுகு. அந்த கடுகு கீரை பார்த்திங்கன்னா நார்த் இண்டியன்ஸ்லாம் சப்பாத்தி பண்ணுறாங்க கடுகு கீரை வச்சு, பராத்தா பண்ணுறாங்க. கடுகு கீரை சூப்பில் போட்டு குடிக்கலாம், டால் பண்ணலாம், கூட்டு பண்ணலாம், சாலட் சாப்பிட்றதா இருந்தால் பச்சையாக சாலடில் போட்டுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா விட்டமின்ஸ் நிறைய இருக்குது. விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் சி இருக்குது, விட்டமின் கே கூட இதில் இருக்குது. இங்கே பாருங்கள் இதுலேயே தக்காளி நாற்று வளர்ந்துருக்கு. இந்த மாதிரி தான் எனக்கு வந்து பூச்செடியாக இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது காய்கறி செடியாக இருந்தாலும் சரி, அதுக்கு அடியிலேயே அந்த மாதிரி தக்காளி நாற்று எனக்கு கிடைக்கும். இது வந்து ஒரு 20 நாள் 25 நாள் ஆனோன்னா ஒரு ஜான் உயரத்துக்கு வளர்ந்தோன்னா இதை நான் ரீபாட் பண்ணி மாற்றி வச்சுப்பேன். இதுலேருந்து தான் எனக்கு நிறைய தக்காளி இந்த மாதிரி கிடைக்குது. தக்காளிக்குன்னு நான் தனியாக விதை போடவே இல்லை, இந்த மாதிரி தான் தக்காளி எடுத்துகிட்ருக்கேன் நான். இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல நீங்கள் பூ தொட்டி வச்சுருக்கிறவங்களாக இருந்தால் இந்த மாதிரி கடுகு கீரையை விதைச்சி நீங்கள் சமையலுக்கு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இது ஒரு பட்டன் ரோஸ் வெரைட்டி. இதுலேயே ஒரு தக்காளி நாற்று வந்திருக்கு பாருங்கள். இதுதான் நான் சொல்கிறேன், நம்ம போடுற கம்போஸ்ட்லேருந்து இந்த மாதிரி நமக்கு தொடர்ச்சியாக தக்காளி செடியும் கிடச்சிக்கிட்டே இருக்கும். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக கடுகோட சேர்ந்து நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள். இப்போ நம்ம கடுகு கீரை கட் பண்ணிக்கலாம். இந்த கடுகை விதைச்சி இந்த கீரையை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், உடம்புக்கு அவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஹார்ட்டுக்கு நல்லது, இதயத்துக்கு இந்த கீரை வந்து கெட்ட கொழுப்பெல்லாம் இதயத்தில் சேர விடாமல் இந்த கீரையில் இருக்கிற சத்துக்கள் பாதுகாக்கிறதா சொல்கிறாங்க. இதயத்துக்கு அந்த கீரை அவ்வளோ நல்லது, இதயத்துக்கு கண்ணுக்கு நம்ம ஸ்கின்னுக்கு கூட. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கடுகு ஆயில் வந்து ஊறுகாயில் யூஸ் பண்ணுவோம், கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஊறுகாயெலாம் ஒரு ப்ரிசர்வேட்டிவாக நம்ம கடுகு எண்ணெயை நம்ம சவுத் இண்டியன்ஸ் யூஸ் பண்ணுற பழக்கம் இருக்குது. கடுகில் எந்த ஒரு பொருளையும் கடுகு வந்து சட்டுன்னு கெட்டு போக விடாது, அந்த மாதிரி ஒரு சத்து கடுகில் இருக்குது. அதனால் கடுகு அஞ்சலப்பட்டியில் இருக்கிற கடுகை நீங்கள் கொண்டு வந்து விதைங்க, இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் சமையலுக்கு. இது இன்னும் கூட நல்லா பெருசாக வளர விடலாம், ஆனால் சின்னதுலேயே எடுத்து சாப்பிட்டாலும் இது நல்ல ருசியாக இருக்கும். அதனால் நான் சின்ன செடியாக இருக்கும்போதே கட் பண்ணிக்கிறேன்.
பார்த்தீங்கன்னா வெந்தயக்கீரை மாதிரி மெல்லிய தண்டுகள் தான். இதோட தண்டுகளும் பார்த்தீங்கன்னா வெந்தயக்கீரை தண்டு மாதிரியே தான் இருக்க கடுகு கீரை தண்டு. இந்த கடுகு, வெந்தயம் எல்லாமே மைக்ரோக்ரீன்ஸ் சொல்லக்கூடிய கீரைகள். நம்ம சமையலில் சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது. இதில் கூட ஒரு தக்காளி நாற்று இந்த பக்கம் கூட இருக்கு பாருங்க, ஒரு தக்காளி நாற்று. இங்கே பாருங்க, இங்கே ஒரு தக்காளி நாற்று இருக்கு. இது என்ன கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் இதை நம்ம வேற பாட்டில் மாற்றி வச்சுக்கலாம். தக்காளி கீரை இருக்கு பாருங்க, இதில் தக்காளி தானாகவே முளைச்சிருக்கு. இங்கே ஒரு தக்காளி இருக்குது, இங்கே ஒரு தக்காளி இருக்குது. அதுவும் கடுகு கூட போட்டி போட்டுக்கிட்டு வளருது. தொட்டியை ஓகே வீவர்ஸ், இன்னைக்கு நமக்கு வந்து இவ்வளோ கடுகு கீரை கிடச்சிருக்கு. இந்த கடுகு கீரையை நீங்கள் கூட்டில் போடலாம், சாலட் பண்ணலாம், சூப்பில் போடலாம், சப்பாத்தி பராத்தா எல்லாமே பண்ணலாம். இதில் இருக்கிற மருத்துவ குணங்கள் நம்ம ஹெல்த்துக்கு அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது பாருங்கள். நீங்கள் வந்து கடுகு விதைச்சி இந்த கடுகு கீரையை சாப்பிட்டு பாருங்கள். நமக்கு வந்து தெம்பாகவும் இருக்குது, உடம்புக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியும் நிறைய கிடைக்குது. அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன மைக்ரோ கிரீன்ஸ் சொல்லக்கூடிய கீரைகளை நம்ம சாப்பாட்டில் நம்ம நிறைய சேர்த்துக்கணும். இங்கே பாருங்கள், இது கொஞ்சமாக ஹார்வெஸ்ட் கீரை. இது வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறதை உங்களுக்கு காட்ட முடியல, வீடியோ ரொம்ப லென்த்தாக போய்கிட்டே இருக்குது. அதனால் நானே ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன் இந்த கீரையை. கொஞ்சம் பாலக்கீரை, இங்கே பாருங்கள், கொஞ்சமாக வெந்தயக்கீரை. இவ்வளோ வெந்தயக்கீரை கிடச்சிருக்கு, இவ்வளோ பாலக்கீரை கிடச்சிருக்கு. கீரைன்னு பார்த்தீங்கன்னா கடுகு கீரை, பாலக்கீரை, வெந்தயக்கீரை இவ்வளோ கிடச்சிருக்கு இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் ஹார்வெஸ்ட்டு. அதனால தான் சொல்கிறேன், எல்லா பெண்களும் மாடித்தோட்டம் ஆரம்பிங்க. கிச்சன் வேஸ்டேஜை வெளியே தூக்கி போடாமல் அதை கம்போஸ்ட் பண்ணி இந்த மாதிரி மாடித்தோட்டம் ஆரம்பிச்சிங்கன்னா நமக்கு கீரைக்கு கீரையும் ஆச்சு, காய்களுக்கு காய்களும் எடுக்கலாம் நிறையா இதுலேருந்து. ஓகே வீவர்ஸ், இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்த்தோம். ப்ளீஸ் நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பை வீவர்ஸ்.